சட்டமன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தற்போது விமான நிலையத்தில் வந்திறங்கிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அவரை வரவேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் சபாநாயகர் அப்பாவு இரையன் ஆகியோர் தற்போது வரவேற்றுள்ள காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. சட்டமன்ற நூற்றாண்டு விழா மற்றும் சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவப் பட திறப்பு விழாவிற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அவரை தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போன்று சபாநாயகர் அப்பாவு, தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் மூத்த அமைச்சர்கள் விமான நிலையத்தில் வரவேற்று வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் கடந்த 19ஆம் தேதி டெல்லியில் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பல்வேறு விழாவில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுத்தார். குறிப்பாக சென்னை மாகாணத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு தனித்தன்மையோடு செயல்பட்ட சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் 1921 தொடங்கி வைக்கப்பட்டது. அதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் சட்டமன்ற நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாகவும், அந்த விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவினை நடத்திட வேண்டும், அதே போன்று சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சபாநாயகரும் நேரில் அழைப்பு விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையினை ஏற்று இன்று முதல் 5 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமிழகம் வந்திருக்கிறார். அவரை விமான நிலையத்தில் அனைவரும் வரவேற்றக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் புத்தகங்களை பரிசாக வழங்கி குடியரசுத் தலைவரை வரவேற்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து சரியாக காலை 9:50 மணி அளவில் புறப்பட்ட குடியரசுத் தலைவர் சரியாக 12:45 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். அங்கிருந்து கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கக்கூடிய அவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு சரியாக மாலை 4:35 மணிக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காக சாலை மார்க்கமாக தலைமைச் செயலகம் வர இருக்கிறார். மாலை 5 மணிக்கு தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்க இருக்கிறார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் திருவுருவ படத்தை திறந்து வைத்து உரையாற்ற இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தமாக 318 நபர்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சட்டமன்ற நூற்றாண்டு விழா மற்றும் கருணாநிதியின் படத்திறப்பு விழாவை அதிமுக புறக்கணித்திருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் கொரோனா நோய் தொற்று காலம் என்பதால் விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்குமே கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சென்னை மாகாணத்தை சுற்றி, சென்னை மாநகரை சுற்றி சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜுவால் தலைமையில் 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் விமான நிலையத்தில் அவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போன்று சபாநாயகர் அப்பாவு, தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் TR பாலு மற்றும் கனிமொழி, அதே போன்று தமிழக அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, ஏவாவேலு உள்ளிட்டோர் நேரில் அவரை வரவழைத்தனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் சரியாக மாலை 5 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் படத்திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேரில் பங்கேற்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.